தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம குழந்தைகளுக்கும் முதல்ல நம்ம, அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம முதல்ல அன்பை கற்றுக்கொண்டு அன்பாக இருந்தோம் என்றால்தான் இந்த உடலில் இருந்து நல்ல அதிர்வலைகள் வெளிப்படும். இப்ப நான் ஒருத்த மட்டும் நான் அன்பா இருக்கிறேன்னா, அன்பா இருக்க என்னோட அதிர்வலை மட்டும் போதாது. ஒவ்வொரு மனிதனும் யோக நிலையில், தவ நிலையில், அன்பு நிலையில் இருக்கும் போது நல்ல அதிர்வலைகள் எமிட் பண்ணுது, ரேடியேட் ஆகுது. அப்ப அந்த ஒரு ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 1 கோடி பேர் அன்பான அதிர்வலைகளை அவங்க உடம்புல இருந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, அந்த அன்பான அதிர்வலைகள் என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பிரபஞ்சம் அதிர்வைத்தான் கிரகிக்கிறது. அப்ப அந்த அன்பான அதிர்வலைகளுக்கு இறைவன் செவிசாய்க்கின்றான். அப்ப நம்ம நல்லா வாழணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை மறந்து சுயநலத்தில் அதிகமாகி, அடுத்தவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, வீணா போகணும், பணத்தை கொடுக்கணும், அவனை வந்து காயப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும்ன்ற தன்மையில் போகும்போது நிச்சயமாக மாபெரும் அழிவை இந்த உலகம் சந்தித்தே தீரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால தயவு கூர்ந்து நீங்க இந்த சூழ்நிலை முதல்ல, இப்ப இந்த லைவ் வீடியோ எத்தனை பேருக்கு போய் சேரப்போகுது அப்படின்றது வந்து தெரியல, ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், அன்பை பரப்ப வேண்டும். நீங்க என் பேரை பரப்ப வேணாம், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுடைய பேரை பரப்ப வேணாம், எங்களுக்கு புகழ் வேண்டாம். புகழ் அடைந்து யார் உண்மையான புகழ் பெற்றவன், இறைவன் ஒருவன் தான். இது வெறும் உடல் தான், நிலையில்லாதது, அழிவுத்தன்மை வாய்ந்தது. இந்த மனம் என்பது என்ன, அதுவும் நிலையில்லாது. ஆன்மா ஒன்றுதான் நிலையானது, ஆனால் ஆன்மாவை மாயை என்ற ஒன்று சூழ்ந்துள்ளது, இருள் தன்மை சூழ்ந்துள்ளது. இந்த மாயை, இந்த இருள் என்பதை விலக வேண்டும் என்றால் ஒளியின் தன்மையை பெற வேண்டும். ஒளியின் தன்மை என்பது தவம் கூட இரண்டாவதுதான், அன்புதான் முதல்ல. அப்ப என்னன்னா, இந்த மனதின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மனதிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? இப்ப ரொம்ப பெரிய சூழ்ச்சிக்காரனா, ரொம்ப பெரிய பூதாகரமா மாறி இருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய இந்த மனமானதற்கு எதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால், கண்டதை சொல்லி கொடுத்தீங்கன்னா, இப்போ அன்ப நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணு, அதை பண்ணு, நீ விட்டு கொடுத்து போ, தன்மையாரு, எத்தனை நீ மனப்பாடம் பண்ணி ஒரு மனசு எத்தனை மைண்ட்ல வச்சுப்பான், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப நீங்க உண்மையாவே ஒரு நல்ல தன்மையில மாறணும்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தை அழிவில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? நீங்க வந்து ஒரு ஒரு ஆனந்தமான, மிகவும் மகிழ்ச்சியான, ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எதை முதல்ல மைண்ட்ல எடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய மனம் என்கின்ற இந்த குழந்தைக்கு இன்று முதல், இந்த நொடி முதல் அன்பை சொல்லி கொடுக்க வேண்டும். இதுதான் சத்தியமான உண்மை. அன்புனா என்ன? 4 பேர் திட்டக்கூடிய இடத்துல அந்த இடத்தோடைய நன்மை கருதி அமைதியாக இருப்பதுக்கு பேரும் அன்புதான். அன்புனா நீங்க கருணை அல்லது அன்பு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த அன்பு அல்லது கருணை இருக்கு பாத்தீங்களா, அப்படின்னா நீ என்ன நினைச்சீங்கன்னா, ஒருத்தனுக்கு பணத்தை மட்டும் தூக்கி தூக்கி கொடுக்கறது பேர் கருணை நினைக்கிறேன், அப்படி கிடையாது. ஓயாம ஒருத்தன் பணம் கேட்கறான்னா அவனுக்கு பணம் கொடுக்காம இருக்கிறது பேரும் கருணை தான். ஏன்னா எத்தனை டைம் பணம் கொடுத்தாலும் லாஸ் பண்றான், அவனோட கேரக்டர் சரியில்லை, ஆட்டிடியூடு சரியில்லைன்னா அவனுக்கு பணத்தை கொடுப்பதற்கு பதிலாக அமர வைத்து வாழ்க்கையை பற்றி புரிய வைப்பதற்கு பேர் தான் உண்மையான கருணை. ஒரு குழந்தை எப்ப பார்த்தாலும் சாக்லேட்டே சாப்பிட்டு இருக்குன்னா, அதுக்கு 24 மணி நேரம் சாக்லேட் வாங்கி கொடுக்கறது பேர் கருணை கிடையாது. அந்த குழந்தைக்கு முதல்ல பேசி புரிய வைக்கணும். என்ன சொன்னாலும் குழந்தை கேட்கலன்னா 2 அடி அடிச்சு அந்த மனதிற்கு அந்த பயத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த பயம் அடிக்கிறதுன்னா அந்த உயிர் போற அளவுக்கு நம்ம அடிக்க போறோம். அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த 2 அடி அடிக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் உண்மையான கருணை. இறைவனே இந்த வேலையை செய்கிறார். நம்ம திமிருத்தனத்துல ஆடும் போது, அகங்காரத்துல ஆடும் போது இறைவன் என்ன பண்றாரு, நமக்கு கஷ்டத்தை கொடுத்து, கவலைகளை கொடுத்து, அதிலிருந்து மீண்டு வந்து அதிலிருந்து ஒரு அனுபவத்தை நீ கற்றுக்கொள், அப்போதுதான் நீ இறைத்தன்மையை அடைய முடியும்ன்றதுக்காக தான் நமக்கு சேலஞ்ச் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து கொடுக்கறாரு. அதை கடந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். அப்போ இந்த மனசு கஷ்டத்துல இருந்து நம்ம எப்போ நிம்மதி கிடைக்கணும்னு பாத்தீங்கன்னா, இறைவனின் அனுகிரகம் கிடைத்தால் மனம் என்பது கஷ்டத்திலிருந்து தெளிவு பெற்று மன நிம்மதியை அடைந்து விடும். ஆனா இந்த மனசு என்பதற்கு இறை அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்றால், அந்த இறை அனுகிரகத்திற்கு இன்னொரு பேர் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, கொடுக்கக்கூடிய தன்மை. இது பணம் காசு மட்டும் கிடையாது, இடத்திற்கு தகுந்தாற் போல இந்த கொடுக்கக்கூடிய தன்மை என்பது மாறுகிறது. கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் போது என்ன ஆகுனா, உங்களோட ஐயோட லுக்கே மாறிடும், கருணையின் விழிகளாக இருக்கும். கருணையின் விழிகளாக இருக்கும் போது உங்களை ஒருத்தனை பார்த்தாவே கதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்க வாங்கணும்னு நினைக்கும் போது உங்களோட பாடியோட மெட்டபாலிசமே வேற மாதிரி செயல்படும். வாங்கணும், வாங்கணும், எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும். லவ் பண்ணும் போது கூட அவங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கணும், ஒரு முத்தம் கொடுக்கும் போது கூட அங்க இருந்து நான் இன்பத்தை எடுக்கிறேன், மனைவி கிட்ட இருந்து அந்த இன்பத்தை நான் எடுக்கிறேன் போது உன் பாடி மெட்டபாலிசம் மாறும். இதுவே கொடுக்கணுன்ற தன்மையில் இருக்கும்போது, ஒரு முத்தம் கொடுக்கும் போது, ஒரு அரவணைக்கும் போது, ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் போது,
இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டத்தை வந்து இன்னொருவருக்காக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது கருணையின் விழிகளாக மாறும். அப்ப உங்க இடத்துக்கு வந்தாவே அவங்களுக்கு அதிர்வாங்க, அதிரும், அதை கேட்டாவே கட 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 கடன் அதிரும், உங்களை பார்த்தாவே கண்ணீர் வழியும். அவர்களுக்கு காரணம் என்ன, இந்த உடல் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு காட்ட அன்பு காட்ட அன்பு எனும் அதிர்வலைகளை அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. அன்பு எண்ணக்கூடிய அதிர்வலை தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் வைப்ரேஷன், ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சி. நீங்க தவம் செய்தா கூட கம்மியான ஃப்ரீக்குவன்சி தான், ஆனா இருக்கிறதுல அதான் அதிகம்ன்றாங்க. தவம் செய்வதை விட பல கோடி மடங்கு ஆற்றல் மிக்கது தனிப்பெரும் கருணையான அருட்பெரும் ஜோதியின் அதிர்வலை தான். இதனாலதான் பலலார் என்ன சொன்னார்னா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அனைத்து அண்டங்களுக்கும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த 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 சோர்ஸ் பவர், அந்த ஃபியூயல் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்புதான், அது கருணை தான். அப்ப நீங்க இதை எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பாக இருக்க இருக்க, அன்பை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க உங்களது மனம் என்பது பக்குவப்படும், பேச்சு குறையும். அவசியமான இடத்துல மட்டும்தான் பேசுங்க. நிறைய பேர் கேட்கிறாங்க, வீடியோல அவ்வளவு பேசி நேர்ல வந்தா எதுவுமே பேச மாட்டீங்களே, என்னை நேர்ல சந்திச்சவங்களுக்கு தெரியும் அதிகமாக நான் நேரில் பேசுவது கிடையாது, பேசக்கூடாதுன்னு கிடையாது, அது அமைதியா இருந்தாவே அது ஒரு பெரிய ஏகாந்தமாக இருக்கும். வீடியோல பேசுற அளவுக்கு நேர்ல நான் பேசுறதுக்கு சான்ஸே கிடையாது. வெளிநாட்டுல இருந்து வந்து சந்திச்சவங்க கூட சொல்றாங்க, என்ன வீடியோல வேற மாதிரி இருக்கீங்க, நேர்ல கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கீங்க, பேசவே மாட்டீங்களே. பிகாஸ் ஐ எம் அ வெரி குட் லிசனர். ரெண்டு மணி நேரம் நீ ஒரு விஷயத்த பேசினாலும் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமா பேசினா நான் லிசன் பண்ணுவேன். நம்ம வந்து காரணமே இல்லாம ஏதாவது இரிட்டேட்டிங்கான டாபிக் பேசும்போது அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு நான் தனிமையை விரும்புவேன். அப்போ நாம் அமைதியாக இருக்க இருக்க, அன்பாக இருக்க இருக்க, இந்த உடலில் இருந்து அன்பு எனக்கூடிய அந்த அதிர்வலை என்பது வெளிப்படுகிறது. அந்த அதிர்வலைகள் வெளிப்பட வெளிப்பட உங்களோட ஆரா வந்து ஆரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஆரா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அனைத்து கோஷங்களும் வலுப்பெற்றதாக மாறிவிடுகிறது. உங்களோட ஆரா வந்து கிளென்ஸ் ஆகி விரிவடைந்து கொண்டே செல்லும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களது ஆரா விரிவடைகிறது, சட்டில் பாடின்னு சொல்லுவாங்க, கண்ணுக்கு தெரியாத சூட்சம உடல், அதுக்கு பேர் தான் சட்டில் பாடி. அந்த சட்டில் பாடி சூட்சம அந்த உடலானது விரிந்து கொண்டே செல்லும் போது உங்களை நினைப்பவர்களுக்கு நோய் குணமாகும். உங்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து பாசிட்டிவா நினைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய குடும்பத்திற்கு நன்மை ஏற்படுத்தும், நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தும். காரணம் என்னன்னா, மாபெரும் ரகசியத்தை கூறுகிறேன் கேளுங்கள், நீங்கள் அன்பாக இருக்க, உண்மையாகவே அன்பாக நினைக்க, இதெல்லாம் நீங்க இறைவனை ஏமாத்தவே முடியாது. உண்மையாகவே அன்பா இருந்தாதான் இந்த பாடி மெக்கானிசம் மாறி, மெட்டபாலிசம் மாறி, அந்த ரேடியேஷன் வெளிப்படும். சுயநலத்தன்மையில் இருக்கும் போது இருக்கிறது லோயஸ்ட் லெவல் ஃப்ரீக்குவன்சி தான் வெளிப்படும். அப்ப என்னன்னா, இது பலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், உங்க குடும்பத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், உங்களது உடம்பிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்.